ஒரு மனுஷன் தன்னுடைய அப்பாவுடைய ஆரஞ்சு தோட்டத்தை எரித்து கொண்டிருந்தான். அவன் எரித்து கொண்டு இருக்கிறதை பார்த்து மக்கள் எல்லாம் கேட்டாங்கன்னா, ஏண்டா உன் அப்பாவுடைய சொத்தை எரிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இங்கே ஒரு தீம் பார்க்க நான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது கொஞ்ச நாளைக்கு யாருக்குமே விளங்கலை, தீம் பார்க்னா என்னன்னு தெரியல. அது கட்டி முடித்த பிறகு அவன் காம்பவுண்ட் வாலில் அவன் எழுதினானாம், இஃப் யூ கேன் ட்ரீம் யூ கேன் அச்சீவ் இட், நீங்கள் கனவு காண்பீர்களே ஆனால் நீங்கள் அதை சாதிக்க முடியும் என்று சொல்லி. அந்த நபர் வேறு யாரும் இல்லை, உலகத்தில் எங்கிருந்து போனாலும் அந்த இடத்தை நாம் பார்க்காம திரும்பி வரமாட்டோம், வால்ட் டிஸ்னி, டிஸ்னிலேண்ட் தான் உருவான கதை இதுதான். தரிசனம் காண வேண்டும் என்று வேதமும் சொல்லுகிறது. இந்த தரிசனம் நாம் காண்கின்றது தவறு அல்ல. வேதத்திலே பார்க்கும்பொழுது நீதிமொழிகள் 29:18 சொல்லப்படுகிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று சொல்லி. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே மக்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லி. இது பிரதர் எங்களை குறிச்சி இல்லை, தீர்க்க தரிசனம் சொல்றவங்கெல்லாம் வேற அபிஷேகம் பெற்றவர்கள் என்று நாம் சில நேரங்களில் தள்ளி வைத்து விடுவோம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார், நீ திரும்பி பார், உன் கண்ணுக்கு எவ்வளவு தூரம் எட்டுகிறதோ, காதுக்கு எவ்வளவு தூரம் கேட்கிறதோ இல்லை, கண்ணுக்கு எவ்வளவு தூரம் எட்டுகிறதோ அவ்வளவு இடத்தை நான் தருவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்கள் கண்கள் எதை காண்கின்றதோ அதை நோக்கித்தான் நம்முடைய கால்கள் சென்று கொண்டிருக்கின்றது. ஆர்வத்தை ஆண்டவர் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். There is a curiosity factor. ஆகவே பவுல் 12:1 சொல்லுகிறது போது, மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்ல, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுவேன் என்று சொல்லப்படக்கூடிய வசனத்தை பார்க்கின்றோம். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி இல்லை, ஆனாலும் கர்த்தர் எனக்கு சொன்ன தரிசனங்களை. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் எவ்வளவோ தரிசனங்களை கொடுத்திருக்கின்றார். அது ஆகும், இது எப்படி ஆகும் ஆண்டவரே? காண்பதற்கு ஒன்றுமே அறிகுறி இல்லாமல் போனாலும் அந்த தரிசனங்கள் மீது விசுவாசம் வைத்து நடக்கும் போது, இஃப் யூ கேன் ட்ரீம் யூ வில் அச்சீவ் இட். காட் மார்னிங்.